ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இன்றைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தி இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையோ இல்லை எல்லா பொருளையோ கூட நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் தலையணை கடையில் வச்சு தூங்கிறது மூலயமா உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ என்னென்ன பொருட்களை தலையணை கடையில் வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக பார்ப்போம் ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியை தான் நம்ம மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்கிறோம் அன்றைய தினம் கண்டிப்பான முறையில் எல்லாருமே விநாயகப் பெருமானை வழிபாடு செய்கிறோம் அப்படி அவர் வழிபாடு செய்கிறது மூலயமா வாழ்க்கையில் பல நன்மைகளை பெற முடியும் நம்மளோட கஷ்டங்கள் தீரவும் நன்மைகள் அதிகமாகவும் இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிபாடை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடியவர் விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமானை வணங்காமல் எந்த ஒரு காரியத்தையும் தடையில்லாமல் செய்ய முடியுது அப்படிங்கிறதால முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தெய்வமாக விநாயகப் பெருமான் இருக்காரு அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானுக்குரிய தினமாக கருதப்படுவது விநாயகர் சதுர்த்தி இது அவருடைய பிறந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை சதுர்த்தி திதி தான் விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய ஆவணி மாத தேய்பிரை சதுர்த்தியை தான் நாம் மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்கிறோம் இந்த மகா சங்கடகர் சதுர்த்தி அப்படிங்கிறது இன்றைய தினம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை மாலை ஆறேகால் மணிக்கு தான் ஆரம்பிக்குது இந்த நாளில் நாம் விநாயகருக்கு விரதம் வந்து வழிபாடு செய்கிறது மூலயமா பல சிறப்பான நன்மைகளை பெற முடியும் அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க வழிபாடு மட்டுமே செய்யலாம் உங்கள் வீடு பார்த்துருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அங்கே நடக்கக்கூடிய விநாயகரோட அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு உங்களால் என்ன பொருட்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுக்கலாம் அருகம்புல் மாலை வாங்கி கொடுத்தா நல்ல பலன் கிடைக்கும் வீட்டிலையே விநாயகர் சிலையை வச்சிருக்கிறவங்க விநாயக பெருமானுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகங்கள் செய்யலாம் அதுலேயும் குறிப்பாக தேன் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு விநாயகருக்கு வெட்டிலை பாக்கு வாழைப்பழம் தேன் அவல் பொறி சர்க்கரை பொங்கல் சுண்டல் இது மாதிரி பொருட்கள் இருந்து எது உங்களால் முடியுமோ அதை நீங்கள் நெய்வேத்தியமாக செஞ்சு வச்சு படைக்கலாம் இந்த நேவத்தை செஞ்சு வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் விநாயக பெருமான் மட்டும் ஒரு தீபம் ஏற்றி உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள் ஒரு ஒரு மாதமும் சங்கடகர சதுர்த்திக்கு நீங்கள் எப்படி விரதம் இருப்பீங்களோ அதே முறையிலேயே இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் விரதம் இருக்கலாம் சொல்லப்போனால் விநாயகர் அவதரித்த நாள் வளபிரிய சதுர்த்தி திதியாக இருந்தாலும் விநாயகருக்கு தேய்பிரிய சதுர்த்தி தான் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு காரணம் ஒரு முறை விநாயகரை சந்திரன் குண்டா இருக்காருன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு வரான் இதனால் கோபமான விநாயகர் சந்திரனுக்கு சாபம் கொடுக்கும்போது மன வருத்தப்பட்டு சந்திரன் மன்னிப்பு கேட்பார் அந்த இடத்துல விநாயகர் சந்திரனுக்கு மன்னிப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இனிமேல் என்னை வணங்கும் போது உங்களையும் சேர்த்து வணங்குவாங்கன்னு சந்திர பகவானுக்கு அருளாசி கொடுத்துருக்காரு அதாவது தேய்பிரே சதுர்த்தியில் என்னை வணங்கும் போது நான் மனசு ரொம்ப சந்தோஷப்படுவேன் உங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் தீர்த்து வைப்பேன் சங்கடங்கள்லாம் காணாமல் போகும் என்னை வணங்கிட்டு இறுதியாக சந்திரனையும் வணங்குங்கன்னு விநாயகரே உருவாக்குனது தான் இந்த ஒரு தேய்பிரே சதுர்த்தி திதி அப்படிப்பட்ட தேய்பிரே சதுர்த்தி திதி ஒரு ஒரு மாதம் வரக்கூடியது சங்கடகர சதுர்த்தி அதுவே ஆவணி மாதத்தில் வந்ததுன்னா அது மகா சங்கடகர சதுர்த்தி மாலை ஆறேகால் மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய சதுர்த்தி திதி ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை மூன்று மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரைக்கும் இருக்குது அதனால் ஆறேகால் மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறதால இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் உங்கள் கையால் உங்கள் வீடு கூட விநாயகர் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு விநாயகரோட பாதத்தில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா உங்களும் அன்றாட வேலையில் பார்த்துருங்க இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தூங்கும்போது உங்களோட தலையணைக்கு அடியில் இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையோ முடிஞ்சால் எல்லா பொருளையோ கூட வச்சு நீங்கள் தூங்கலாம் அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகர் அப்படின்னு சொன்னாலே அவரோட இன்னொரு அடையாளம் அருகம்புல் தான் அதுவும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அருகம்புல் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது விநாயகருக்கு நீங்கள் அருகம்புல் மாலை சாட்டினீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் அப்படியே நடக்கும் அதனால் அருகம்புல் ஒரே ஒரு துண்டு இருந்தால் கூட போதும் அதை உங்கள் கையால் எடுத்துகிட்டு போங்க அடுத்தது ஒரு முக்கியமான இலை வெள்ளருக்கு இலை பொதுவாகவே இந்த வெள்ளருக்கு வேரில் விநாயகர் செய்வாங்க இயற்கை இலை அப்படிங்கிறது எருக்கம்பூ அப்படிங்கிறது விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சதான் அதனால தான் விநாயகர் சதுர்த்திக்கு எருக்கம்பூ மாலை போடுறாங்க அப்படி ஒருவேளை உங்கள் வீடு பக்கத்தில் வெள்ளருக்க இலை கிடைக்கலையா என்ன இயற்கை இலை கிடைக்குதோ அதை எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி அதையும் ஒரே ஒரு இலை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போங்க மூணாவது மாவிலை விநாயகருக்கு அலங்காரம் செய்யறதுன்னா ரொம்ப பிடிக்குமா அதுலேயும் மாவிலை தோரணங்கள்லாம் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது அதனால தான் விநாயகர் சதுர்த்தி அப்போ வீடுகள்லேயும் கோவில்கள்லேயும் மாவிலை தோரணம் கட்டுறாங்க அரச இலைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு விநாயகர் வழிபாட்டில் நம்ம மாவிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ நம்ம மூன்று பொருட்கள் சொல்லியிருக்கோம் அருகம்புல் மாவிலை அதுக்கப்புறமா எருக்க இலை இந்த மூன்று இலைகளையும் சுத்தப்படுத்தி நீங்கள் உங்கள் வீடு பார்த்துருக்கக்கூடிய கோவிலுக்கு மகா சங்கடக சௌர்த்தி அன்றைக்கி வழிபாட்டுக்கு போனீங்கன்னா தான் நான் எடுத்துகிட்டு போங்க அதை விநாயகரோட பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வாங்க ஒருவேளை கோவில் ரொம்ப கூட்டமாக இருக்குது விநாயகரோட பாதத்தில் வைக்க முடியலையா பரவாயில்லை உங்களோட வலது கையில் இருக்கமாக மூடி விநாயகப் கிட்ட மனசார வேண்டிக்கோங்க என்னை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள்லாம் விலகி ஓடணும் போட்டி பொறாமை இதெல்லாம் இருக்கவே கூடாது தீய எண்ணங்கள் எனக்குள்ளே இருந்தாலும் சரி என்னை சுற்றி இருந்தாலும் சரி அதெல்லாம் என் பக்கத்திலே வரக்கூடாதுன்னு மனசார வேண்டிக்கோங்க பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட என்ன பிரச்சனை இருக்கோ அதையும் வேண்டிக்கோங்க ராகு கேது தோஷம் குறிப்பாக விநாயகரை கும்பிட்றவங்களுக்கு ராகு கேது தோஷம் அப்படிங்கிறத தாக்கம் குறையுமா அதனால் ராகு கேது வளர தோஷம் இருந்துச்சுன்னா அது சரியாக போகணும் அப்படிங்கிற மாதிரியும் குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் மனசார வேண்டிக்கோங்க ஏன்னா இன்றைய தினம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்தது அதே மாதிரி திசை ஏற்படணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் ஒருத்தவங்க வாழ்க்கையில் திசை வந்துவிட்டாலே பரம ஏழை கூட பணக்காரராக மாறுவாங்க அப்பேற்பட்ட திசை உங்களுக்கு அடிக்கணுன்னா விநாயகபிரமாணம் வேண்டிக்கோங்க ஏன்னா வியாழக்கிழமை மாலை ஆறே மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய சதுர்த்தி திதி வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு உகந்த வெள்ளிக்கிழமை மதியம் மூன்று மணி வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது இன்றைய தினம் மகா சங்கடக சதுர்த்தி விரதம் இருந்தாலும் வெள்ளிக்கிழமையிலையும் சதுர்த்தி திதி கொஞ்சம் இருக்கிறதால சுக்கர பகவான் அவர்களையும் நம்ம பெற முடியும் இப்போ நம்ம மூன்று பொருட்கள் சொல்லியிருக்கோம் மூன்று பொருட்களையும் கண்களை மூடி விநாயகர் கோயிலை சுற்றி வளம் வந்துட்டு நேராக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் அந்த மூன்று பொருட்களை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றது உங்களோட அன்றாட வேலையை பார்க்கறதுன்னு நீங்கள் எப்பவும் போல இருங்க இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தூங்க போகிற அந்த தலையணைக்கு அடியில் இந்த மூன்று பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சால் மூன்று பொருட்களையும் கூட குடும்பத்தில் ஒரு நான்கைந்து நபர்கள் இருக்காங்க என்ன செய்யறதுன்னா ஒரு அருகம்பொருள் இருக்கு அப்படின்னா அதை ரெண்டாக உடச்சி ஒரு ஒருத்தவங்களும் தலைக்கடையாக வச்சுக்கலாம் மாவிலை இருக்கா அதை ரெண்டு மூணு நிலையாக மாற்றி அதை எங்கள் தலைக்கடியாக வச்சுக்கலாம் எருக்கலையே ஒரு ரெண்டு மணி நிலையாக பிச்சு அதை எங்கள் தலைக்கடியாக வச்சுக்கலாம் வச்சு நல்லா படுத்து தூங்கிடுங்க காலைல எழுந்ததுக்கு அப்புறமா புதல் வேலையாக அந்த தலைக்கடலை வச்சு தூங்குனீங்கல்ல அருகம்புல் எருக்க இலை இல்லைன்னா மாவிளை இந்த பொருட்களை ஒரு கவரில் போட்டு நேராக உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது நீர்நிலைகளை கொண்டு போய் போட்டு வந்துடுங்க ஆறு ஏரி குளம் கடல் இது மாதிரி இடத்துல விட்டுருங்க அப்படி இல்லையா ஏதாவது மரத்தடையில் கொண்டு போயிட்டு போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க அதுக்கும் வழி இல்லை பக்கத்தில் மரம்லாம் கிடையாது ஆறு ஏரி குளமும் இல்லை என்ன செய்யலாம் கவரில் போட்டு உங்கள் வீட்டோட டஸ்ட்பினில் போட்டுட்டு குப்பை போடுறீங்கல்ல உங்கள் வீட்டில் உங்கள் பகுதிகளில் குப்பைகள் போடுறது இடம் இருக்குள்ள அங்கே போய் போட்டு திரும்பி பக்கமாக வந்துடுங்க இது மூலயமா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் உங்கள் வீட்டில் இருந்த கெட்ட சக்திகள் இது வரைக்கும் உங்களை துரத்திட்டு இருந்த தீய எண்ணங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் இந்த ஒரு மகா சங்கடகர சதுர்த்தியிலேருந்து உங்களுக்கு பிறக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களாகவே இருக்கும் விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா உங்கள் வாழ்க்கையே மாறும் முயற்சி பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்